உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். அவனி வர சொல்லு. அவங்கதான் அந்த ரெண்டு பேரு உங்க சித்தப்பா பேர் ரெண்டு பேர் வர சொல்லிடு. நம்ம கிட்ட வெயிட்டா இருக்குப்பா. அதெல்லாம் எத்தனை பேரும் வரலாம், பாரே நம்ம கண்ட்ரோல்ல இருக்கோம். விடு. ஒரு நிமிஷம் அது கொடுங்க. எது சார்? அட கொடுங்க, பார்த்து தந்துடுறேன். ஆ பாருங்க பாருங்க. இந்த தாலி உங்களுக்கு எப்படி கிடைச்சது? இது ஏன் பொண்டாட்டி தாலி சார்? வீட்டில் கொஞ்சம் பணம் கஷ்டம், அதான் அடமான வைக்க எடுத்துட்டு போறேன். இது கண்டிப்பா உங்களுக்கு கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த தாலி எப்படி உங்ககிட்ட வந்துச்சு? என்ன சார் சொல்றீங்க? இது என் பொண்டாட்டி ஒரு தாலி. ஆளை பார்க்க டீசெண்டா இருந்துட்டு போய் சொல்றீங்க? சார் இது தீபாவோட தாலி சார், அவன் போய் சொல்றான். அப்படியா? கொஞ்சம் இருங்க கார்த்தி. டேய் வாடா சார். இந்த தாலி எப்படி உங்ககிட்ட வந்தது? இது என் பொண்டாட்டி ஒரு தாலி சார். போய் சொல்றேன் சொல்றான். யார் தாலி இது? சொல்லல உன்னை கொன்னே போடுவேன். மது பிரியர் அடிக்காதீங்க சார், லேட்டா ரியாக்ட் பண்றேன்னு யோசிக்காதீங்க. உடம்புல ஓடுறதெல்லாம் ரத்தம் இல்ல, ஆல்கஹால். நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். ரெண்டு நாளைக்கு முன்னால ஒரு பொண்ணு மலை அடிவாரத்துல கீழே விழுந்து பேச்சு முச்சுமில்ல அவ கிடந்திருக்கா. என் பொண்டாட்டி தான் அந்த பொண்ணை பார்த்து வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து அவளுக்கு தெரிஞ்ச வைத்தியத்தை பண்ணிட்டு இருந்தா. ஆனா அந்த பொண்ணு மயக்கம் தெரிஞ்சு எந்திரிக்கவே இல்ல. அப்புறம் ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்து பார்த்தோம். ஆனா அவங்க இங்க வச்சுலாம் காப்பாத்துறது கஷ்டம், நீங்க சென்னையில இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேருங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் என் பொண்டாட்டி அந்த பொண்ணை கொண்டு போய் சேர்க்க சென்னைக்கு போயிருக்கான். அநேகமா இப்ப வீட்டுக்கு வந்துருப்பா, வாங்க போலாம். டேய் வீடு எங்க இருக்கு? மது பிரியற்ற சவுண்ட் எல்லாம் ஒத்தி பேசாதீங்க, அப்புறம் மூளை ஆஃப் ஆயிரு. வாங்க காட்டுறேன். சிஸ்டர் ஒரு நிமிஷம். என்னங்க சொல்லுங்க? உங்களுக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சா? இல்லங்க, ஒரு சின்ன வேலையா வெளியில வந்தா. என்ன சொல்லுங்க? ஏதோ ஒரு பொண்ணு ஐசியூல சுயநினைவு இல்லாம சொந்தக்காரங்களும் யாரும் இல்லாம இருக்கான்னு சொன்னீங்கல்ல. ஆமா. அந்த பொண்ணுக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த திருநீர் எடுத்துட்டு வந்த. இத அந்த பொண்ணு நெத்தியில வச்சு விடுறீங்களா? எல்லாம் நல்லதே நடக்கும். உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுங்க. முன்ன பின்ன தெரியாத பொண்ணுக்கு கூட ரொம்ப இறக்கப்பட்டு இப்படி எல்லாம் செய்யறீங்க. நீங்க நல்லா இருக்கணும். இவ்வளவு தூரம் உங்களுக்காக வேண்டிட்டு வந்த நீங்களே உங்க கையாலேயே வச்சு விடுங்க. அவங்க சீக்கிரம் குணமாயிடுவாங்க. சரி வா போலாம். வாங்க. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.